நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவையை அடுத்த கோவில்மேடு பகுதியில் புதிதாக குடி வந்தவர் தான் திவ்யா. அந்த பகுதியில் உள்ள மிக்சர் கம்பெனியில் பணிபுரிந்து வந்த திவ்யாவுக்கு 6 வயதில் ஒரு மகன் மற்றும் 3 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் தான் நேற்று 6 வயது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் சிறுவனின் உடலில் பல காயங்கள் இருந்ததால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசாரின் விசாரணை இருக்கவே திவ்யா மற்றும் அவருடன் வசித்த கணவர் என கூறப்படும் ராஜதுரை ஆகியோர் விசாரணை வளையத்துக்குள் வந்தனர். விசாரணையில்தான் அதிர்ச்சி தகவல் காத்திருந்தது. திவ்யாவுக்கு அருண் என்பவருடன் திருமணமாகி அவர்களுக்கு 6 வயதில் மகன் உள்ளான். இந்நிலையில்தான் ராஜதுரை என்பவருடன் தவறான தொடர்பில் இருந்த திவ்யா அருணை பிரிந்து ராஜதுரையுடன் கோவையில் குடிபெயர்ந்துள்ளார். இந்த திருட்டு தம்பதிக்கு 3 வயதில் மகளும் உள்ளது. திவ்யாவுக்கும் ராஜதுரைக்கும் உள்ள உறவு தனது மகனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அந்த சிறுவனை அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளனர். கடந்த ஏப்ரல் 18 அன்று சனிக்கிழமை இரவு சிறுவனை கடுமையாகவும் தாக்கியுள்ளனர். அதில் அந்த சிறுவன் பலத்த காயமடைய அப்போதே மருந்து கடைக்குச் சென்று திவ்யா மருந்து வாங்கி கொடுத்துள்ளார். அன்று இரவில் இருந்தே மயக்கமடைந்த சிறுவனை அடுத்த நாள் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். விசாரணையில்தான் அவர் சனிக்கிழமை இரவே இறந்திருப்பார் என போலீசார்கள் தெரிவித்துள்ளனர். கால் டாக்ஸி ஓட்டுநரான ராஜதுரையும் கல் நெஞ்சக்காரியான திவ்யாவையும் போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த தாயை என்ன செய்யலாங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சுன்னா மறக்காம நினைச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.